ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசியும் அரை கப் பாசிப்பருப்பும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு குக்கர் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்ததும் கொஞ்சம் தள்ளி இருங்க, ஏன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணுத்தையும் நல்லா கலரி விட்டுக்கிறேன். முந்திரி பருப்போட கலர் நல்லா மாறி வந்ததும் இது கூட பொடியாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்துக்கிறேன். அடுத்து வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இஞ்சோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா கலரி விடுங்க. இப்போ இஞ்சோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலரி விடுங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடுங்க. இதை 4 விசில் வைங்க. குக்கரோட ப்ரெஷர் ஃபுல்லாக போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி விடுங்க. இப்போ பாருங்க, ரொம்ப தண்ணியாக குழஞ்சி போகாமல் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.